கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் ஓய்வு நாள் என்பதை பற்றி தான் ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார் இம்மட்டுமாய் நம்மை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறாரே அதுவே ஆண்டவர் நமக்கு தந்த ஓய்வுதான் இழைப்பாறுதல் ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்ததற்கு பிற்பாடு எல்லா மிருகங்கள் பறவைகள் போன்ற சகலத்தையும் இந்த உலகத்தில் ஆறு நாட்களுக்குள்ளாகவே படைத்து விட்டார் ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் தேவன் நமக்காக செய்து முடித்தவைகளை சார்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு நாம் அந்த ஓய்வு நாளை அனுபவிக்க வேண்டும் மனிதர்களாகிய நம்மையும் கூட அந்த ஆறு நாட்களுக்குள்ளாகவே ஆண்டவர் படைத்து விட்டார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷமான ஒரு நன்மை உண்டு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை அது மனிதன் படைக்கப்பட்ட முதல் நாளே அவனுக்கு இளைப்பாறும் ஓய்வு நாளாயிற்று தேவனுக்கு அது ஏழாம் நாள் ஆனால் மனிதனுக்கும் அது முதல் நாள் அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி ஓய்வு நாள் என்று தேவனே பிரகடனப்படுத்தினார் உங்கள் ரட்சிப்புக்கு உங்கள் பிரயாசம் தேவையில்லை இந்த ஓய்வு நாள் சத்தியம் புது சிருஷ்டிகளின் வாழ்வை படம் பிடித்து காட்டுகிறது ஆதாம் தேவன் செய்தவைகளை கண்டு அனுபவித்து ஓய்ந்திருந்தது போல கர்த்தர் உங்களையும் அவரது கிரியையையில் இலைப்பாறு சொல்லுகிறார் இந்த விசுவாச இலைப்பாறுதலில் இருந்து உங்களது வல்லமை ஊழியம் புறப்படுகிறது எல்லாம் முடிந்தது என்று சிலுவையில் முழக்கமிட்டவரால் முடிந்த வேலையே உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் நீங்கள் அவரை விசுவாசித்த அந்த நொடிப்பொழுதிலேயே தேவன் செய்து முடித்த அனைத்தையும் உங்கள் கணக்குக்கு மாற்றப்பட்டு விட்டது இப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி கொலைசை ரெண்டு பத்து சொல்லுகிறது கிறிஸ்து உங்களை தமது தமது பலியாலே பரிசுத்தப்படுத்தி என்றைக்கும் இருக்கிறார் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பத்து பதினான்கு வசனங்கள் அப்படியென்றால் நீங்கள் முற்றிலும் அவருக்குத்தான் சொந்தம் அவருடைய உன்னத நோக்கத்திற்கென்றே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்கள் தேவன் செய்து முடித்த கிரியைகளை குறித்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டால் மட்டுமே தேவனுடைய இலைப்பாறுதலை அனுபவிப்பீர்கள் எப்ரையர் நான்காம் அதிகாரம் ஒன்பது பத்து சொல்லுகிறது ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் ஆகவே ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய நாள் இலைப்பாறுதலை பெற்று அனுபவிக்க வேண்டும் அனுபவிக்க முடியும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரவேசிக்கும் பொழுதே தேவனுடைய இலைப்பாறுதலிலும் பிரவேசித்து விட்டீர்கள் அவிசுவாசத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தேவனுடைய இலைப்பார்தலில் கூடாமல் போனார்கள் என்று எப்ரையர் நான்கு ஆறு சொல்கிறது உங்களுடைய தகுதியை சாராமல் தேவனையை தேவனை குழந்தைகளைப் போல விசுவாசித்து ஓய்வு நாள் இலைப்பாறுதலுக்குள் புகுந்து விடுங்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் பிரயாசம் எடுக்க தேவையில்லை ஓய்வு என்பதற்கான எபிரைய பதம் நாப்பாஸ் என்பதாகும் மூச்சு இழுத்துவிடுவது என்பது அதற்கு அர்த்தம் தன்னைத்தானே புத்துணர்ச்சி புத்துணர்ச்சியடைய செய்வது என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய பொருளாக இருக்கிறது அப்படியென்றால் தேவன் கலைத்து போய்விட்டார் என்று அர்த்தமல்ல அவருக்கு ஓய்வு தேவையில்லை என்பது என்பதுதான் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கத்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படைவதும் இல்லை என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் ஒரு மாபெரும் சாதனையை செய்து முடித்தவுடன் வரும் நிறைவான மன நிம்மதிதான் அந்த ஓய்வு தவிர அவர் இழைப்படைந்து விடவில்லை சோர்ந்து போய்விடவில்லை என்னாலும் பழுது பார்க்க தேவையில்லாத மாபெரும் பூரண வேலையை அவர் வெற்றிகரமாய் முடித்து விட்டார் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா உங்கள் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்ற குழப்பம் உங்களுக்கு வேண்டாம் கிறிஸ்து அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சிலுவைகள் பரிகாரம் செய்து முடித்து விட்டார் அதை நம்பி அமைதியோடு அவரது வெற்றியை கொண்டாடுங்கள் உங்களுடைய யுத்தம் ஒரு இளைப்பாறுதலின் யுத்தம் உங்களுடைய ஊழியம் இளைப்பாருகிற ஊழியம் உங்கள் வாழ்க்கை இழைப்பாருகிற வாழ்க்கை ஏன் தெரியுமா ஏற்கனவே உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதே உங்கள் பதறாத வாழ்வின் ரகசியம் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு தேவையான எல்லா பலனும் உங்கள் விசுவாச இழைப்பாறுதலில் இருக்கிறது என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம் கிறிஸ்தவ உள்ள கிறிஸ்தவின் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விதங்களிலும் சந்தோஷமாயிருக்கலாம் இருக்கலாம் இயேசு தூக்கத்தில் இருந்து எழுந்துதான் காற்றையும் கடலையும் அதட்டினார் இலைப்பாருகிற ஒரு வாழ்க்கை எல்லா புயல் காற்றையும் அதட்டும் நடுங்குவதை நிறுத்துங்கள் நம்ப துவங்குங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம் எங்கள் பரலோகத்தை நல்ல தவப்பினேன் எங்களுடைய வாழ்க்கையில் அண்டவர் ஒரு இலைப்பாறுதல் தேவை எப்பொழுதுமே நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது எங்களுடைய உடலுக்கும் ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் அண்டவரே ஒரு ரெஸ்ட் தேவை என்பதை நீர் அறிந்ததினாலே எங்களுக்குள்ளே அண்டவர் ஒரு இலைப்பாறுதலின் அனுபவத்தை நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே உம்முடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் ஒரே பலியினாலே நீர் என்னை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறீர் நான் உம்முடைய இலைப்பார்தலில் பிரவேசித்து நீர் உம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல நானும் என் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறேன் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தான் இந்த கிருபை எனக்கு கிடைத்திருக்கிறது ஆண்டவரே ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் இழைப்பாறுதல் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஒரு அலைந்து கொண்டிருக்கிற ஒரு மனநிலையோடே நான் இல்லாதபடி அன்றுவர் கிறிஸ்துவுக்குள் எனக்கு ஒரு இழைப்பாறுதல் உண்டு சமாதானம் உண்டு என்கிற ஒரு மெய்யான அனுபவத்தை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கிருபைதான் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ நாளைக்கு ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம்